வயக்காட்டு மாப்பிள்ள வெற்றி பெறணும் டாப்ல, பணம் ரொம்ப ஜோப்ல. பரவாயில்ல, கைத்தட்டாத கொஞ்சம் பேருக்கு. ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா, ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா போல சேலத்து தம்பி, என் தங்க தம்பி யோகேந்திரா வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். விசில் அடிப்பவர்கள் தயவு செய்து வெளியே செல்ல வேண்டுகிறேன். ஓங்கி விசில் அடிக்குமாறு மறுபடியும் வேண்டுகிறேன். அந்த தம்பி ஒரு பெரிய கூட்டத்தை, அடுத்து நான் ஒரு படங்களை எடுத்தால் அவர் தான் ஹீரோ போட போறேன். ஏன்னா அப்படி ஒரு கூட்டத்தோட வர்றாப்புல, இந்த மாதிரி கூட்டத்தோட வந்தா எனக்கு படம் நல்லா ரொம்ப காசு, சேலத்துலேருந்து நிறையா வந்து விற்பனை ஆயிரும் நினைக்கிறேன். அது சும்மா, அதுக்கடுத்து நல்ல பெரிய குயினா, படங்களுக்கெல்லாம் மெயினா நம்ம டைனா வரணும்னு சொல்லி. நீ தமிழ் நல்லா பேசுகிற, நீ பயப்படாமல் பேசு. அந்த தொகுப்பாளி கூட பயப்படுது. எங்கள் அண்ணன் விஜய், எங்கள் அண்ணன் விஜய் முரளி அவங்க எல்லாரையுமே ஏற்றி அவர் அவர் எவ்வளோ பண்பாளர் பாருங்கள். இந்த தொகுப்பாளர் சொல்லி கொடுக்குறாரு, சொல்லி கொடுத்து அவர் மறுபடியும் அந்த குழந்தை பேசணுங்கிறார். இந்த பண்பாளர்கள் இருக்கிற அவையில் ரொம்ப மகிழ்ச்சியாக நான் நினைக்கிறேன். நான் எந்திரிக்கும் போதே மதுரை செல்வம் அவர்கள், ஐயோ ஐயோ எவ்வளோ நேரம் பேசுவான் தெரியலையே அப்படின்னு பேசுகிறேன். காலைல விழுது, இது கூட தெரியாமல் உன்னை காலேஜ் வாத்தியாராக இருக்கிறேன். உள்ளே நுழையும் போதே சில வாத்தியாருக்கு, சில வாத்தியார் நான் கூட போகல, சில வாத்தியார் புலம்புவா. ஒரு வயம் ஒரு ஃபிசிக்ஸ் வாத்தியார் ஃப்ரெண்டு ஒருத்தர், ஒரு இப்போ ஒரு தனியார் காலேஜ் வெளில போகுது, அதான் அவர் ஜாக்குவார் அங்கிட்டு சொல்கிறார், என்னுடைய புகழ் எங்கிட்டலாம் பரப்புகிறாங்க பாரு. எல்லாம் அதெல்லாம் எல்லா விஷயம் அப்படி அஸ்த வார்த்தையும் போய்கிட்டே இருக்கும் கண்ணு எனக்கு. எங்கள் குருநாதர் பேரஸ்ட் அவர்கிட்ட சென்னை பற்றி தப்பா சொன்னால் அவருக்கு ஒத்துக்குவாரா? அவன் எழுதுறான் நியூட்டனின், ஃபிசிக்ஸ் வாத்தியார் அழுகிறான், நியூட்டனின் மூன்றாம் விதியை எழுதுக. சில பேருக்கு நடக்கும்போது விதி, சில பேருக்கு போகும்போது விதி, சில பேர் படுக்கும்போது விதி, சில பேருக்கு பேருந்திலே போகும்போது விதி, சில பேருக்கு பொண்டாட்டியால் விதி, சில போது பிறக்கும் போதே பல விதி. அது போல் நியூட்டனுக்கு ஏதோ ஒரு விதி, ஏனென்றால் நியூட்டன் ஏதோ விதியில் இருக்கிறார். அவன் நம்மளே கொஞ்சம் கேட்குறான். இப்படிலாம் இருக்க மாணவர்களை பார்த்துட்டு வரும்போதே பதிலை சொல்ல மாதிரி ஆள், இந்த படத்தை பற்றி பேசணும்னா எனக்கு திவாகரை ரொம்ப எனக்கு நான் வாழ்த்துறேன், அதை திட்டுறேன். ஏன்னா அவரே அருமையாக பாட்டு எழுதிப்பட்டால் வறுமையாக இருக்கலாம், என்ன பண்ணுறது நாங்கள் கவிஞர்லாம் அருமையாக எழுதிட்டாப்ல, ஏகப்பட்ட கவிஞர் வறுமையாக இருக்கிறான். நாளாக யாரும் என்னை பாட்டு எழுத கூப்பிட, விஜய் மொழியை எங்கேயா சொல்லிவிட்டு யாரும் ரெண்டு மூணு பேர் கூப்பிடுவாங்க. அழகிங்கிற படத்தில் மொதல் மொதல் பாட்டு எழுதுனேன். அப்புறம் மொட்டை சிவா கெட்ட சிவா அரகர மகாதேவிக்குன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை எழுதினோன்னே ஏகப்பட்ட இடத்துல என்னை கூப்பிட்றாங்க. இப்போ எனக்கு பாட்டு எழுதுக்கு நேரம் இல்லை, இதுக்கு தான் கைத்தட்டும், இதுக்கு தட்ட மாட்டீங்க. அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து மிக அருமையான பாடல்கள் நான் வெளிப்படையாக சொல்கிறேன். நான் வந்து ரொம்ப எல்லாத்தையும் வாழ்த்துறேன், வணங்குறேன். ஆனால் ஒருத்தர் மட்டும் ரொம்ப ரொம்ப வணங்குறேன். ஏன்னா ஒரு பாமரரை போல, ஒரு மிகப்பெரிய பட்டிக்காட்டுலேயும் பாமரிலையும் பாமரிலையும் எங்கள் சொந்தக்கார மாதிரி ஒருத்தர் இருக்கிறார் இப்போ தயாரிப்பாளர். அவருக்கு நீங்கள் பலத்து ஓங்கி கரை ஒளி எழுப்புங்க விவசாயத்துக்காகவே. ஏன்னா அந்த ஹீரோ தம்பி சொல்லும்போது அப்படியே ஒரு 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 படிக்கட்டில் படுத்துருந்தேன் சார், ரொம்ப எனக்கு கொஞ்சம் கண்ணீர் கண்ணில் பணித்தது. விவசாயிகள் தான் அங்கே துன்பப்பட்டு இருக்கா டெல்லியிலனா, அந்த விவசாயிக்காக குரல் கொடுக்குற ஒரு தயாரிப்பாளர் எதையை நம்பி எடுத்துக்கிறேன்னா, இந்த இனத்தை நம்பி, இந்த மொழியை நம்பி, இந்த மக்களை நம்பி, இந்த இனத்துக்காக போராட்டத்தை நம்பி இறங்கியிருக்கிறார். இவரை இவரை நான் வாழ்த்துறதோடு அவங்க மனைவி வாழ்த்துறேன். ஏன்னா வீட்டுக்காரமாக கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ரொம்ப கஷ்டம் சரி, எல்லா வீட்லையும் பெரும்பாலும் வீட்டில் பார்த்தீங்கன்னா சக்தி வழிபாடு தான் இருக்கும், சிவ வழிபாடு கொஞ்சமாக தான் இருக்கும். எங்கள் அப்பாலாம் அப்படி தான், எங்கள் அம்மா என்ன சொல்கிற செஞ்சுக்கிட்டு பார், சரிமான் பார். அது மாதிரி அவங்கள அந்த சகோதரி அந்த ஓரமாக இருக்காங்க பாருங்கள், அப்படி தான் ஒரு ஓரமாக. இந்த இந்த அரங்கமே நீங்கள்லாம் இங்கே உட்காந்துருக்க பத்திரிக்கையாளர் நண்பர்கள் தம்பிங்களாம் உட்காந்துருக்க கல்லூரி மாணவர்கள் நிறையா இருக்கீங்க, புகழ்பெற்ற மனிதர்கள் இருக்கிறாங்க. நான் சொல்லணும் ஆசைப்பட்றேன், எம்ஜிஆரையும் சிவாஜியையும் வைத்து இயக்கக்கூடிய ஒரு குகநாதன் உட்காந்துருக்கிறார், ஐயா உட்காரதெல்லாம் பெரிய விஷயம். குகநாதன் உட்காந்துருக்கிறார், அதாவது தமிழ் திரைப்பாடல் பாடல்கள் எப்படி எழுதணும், தமிழ் திரை கவிதை எப்படி இருக்கணும், தமிழ் கதை எப்படி இருக்கணும், மிகப்பெரிய வெற்றி பல்லாயிரம் கோடிகளை குவிக்கிறது என்ன திறமை வேணும் அப்படிங்கிற ஒருத்தர் இங்கே வந்து தூக்குறார். அவர் எழுதுறாரு, அவர் எழுதுறாரு, அவர் மேலே எனக்கு வருத்தம். அவரே எழுதிடுறார் பாட்டு, வேருக்கு நீர் ஊற்றித்தான் பாரு. நீங்கள் வரியை கொண்டு படித்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க, மாணவர்கள் இருக்காங்க. வேருக்கு நீர் ஊற்றித்தான் பாரு, சரி, வேருக்கு நீர் ஊற்றித்தான் பாரு, பூக்களில் உன் பேருனர். நான் அவரை பாட்டு எழுத போனேன், இனிமேல் பாட்டு எழுத கூப்பிடாதீங்க, நீங்களே எழுதிருங்கட்டு. அவர் தான் இயக்குனர், வெற்றி இயக்குனர், வெள்ளி இயக்குனர், அஜித்தை தளபதியை வச்சு தலைவரை வச்சு இயக்குனரான அண்ணன் பேரரசு அவர்கள். பேரரசு எப்பவுமே கை கட்டி ரொம்ப பணிவாக இருப்பார். அவ்வளோ அருமையான அவர்கிட்ட பாட்டு எழுத பண்ண எங்கள் ஊருக்காரு, என்னை திருப்பதியில் அஜித்தோட நண்பர் நடிக்க வச்சார். என்னப்பா என்ன எதுமோ அது தெரியாமல் பண்ணிட்டார். அஜித் சார், அஜித் சார்கிட்ட உட்காரும்போது நான் இப்போ ஆரம்பத்தாலும் கவிதை சொல்கிறது எனக்கு வழக்கம். ஏன்னா அஜித் சார் அண்ணே ஒரு கவிதை சொல்கிறப்பா சொல்லுவான்னு கேட்டேன். சரி சொல்லி சொல்லுன்ற அவர் கேட்டார், பார்த்தா பனிமலை, பார்த்தா பனிமலை, பாஞ்சா எரிமலை,
உலகத்துக்கே உச்சி மலை, அவன் ஒருத்தன் தான் எங்கள் தலை. ஏன்னா ஒரு நன்றி தம்பிகளே பெரியவர்களே, என்னன்னா நன்றியோடு இருக்கணும் என்கிட்ட. நன்றி ரொம்ப முக்கியம். நான் வந்து தமிழ்நாட்டில் முதல் மார்க் டென்த்தில் ஸ்டேட்டில் ஃபஸ்ட் மார்க், 35 மார்க் 35 30. ஏன்னா இல்லை எனக்கு என் மானம் கூட சொல்லுவான், ஏன்னா என்ன உங்களுக்கு தாழ்த்திக்கிறீங்க, அதில் தப்பே கிடையாது. என்ன இருக்குது, 35 மார்க் 35 மார்க் சொல்லி தான் ஆகணும். எப்படி இருந்தாலும் விஜய் மூலியனே ஆராய்ச்சி பண்ணி எடுத்துருவார். அவரோட சத்யாண்ணன் வீட்டுக்கு ரொம்ப பார்த்தா போச்சு. சூர்யாண்ணன் அடிக்கடி என்னுடைய சகோதரன் அடிக்கடி சூர்யா பிஆர் உண்மையிலே ஒரு எளிமையினுடையும் அவரையும் நான் பாராட்டுறேன், வணங்குறேன். ஏன்னா என்னையெல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறாள் அதுக்காண்டி தான். ஏன்னா என்னெல்லாம் கூப்பிட்றதே கிடையாது, யாருமே பயந்து பயந்து தான் கூப்பிட்றான். கூப்பிடும் போதே அங்கே ஜாகுவார்த்தங்க ரொம்ப சொல்கிறாரு, இங்கிட்ட வேறு தான் சொல்கிறாங்க, வீட்லேயும் பேச முடியல வெளியேயும் பேச முடியல. அவன் வந்து என்ன பண்ணா, மாணவர்கள்ட்ட ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட நம்ம சில விஷயங்களை கற்றுக்கலாம். நன்றி உணர்வு சில பேர்ட்ட இருக்கும், உதவி பண்ணும். அந்த யார் 35 மார்க் போட்டான்னு தெரியல. இன்றைக்கி நான் வந்து எம்ஃபில்ல கோல்டு மெடலிஸ்ட் ஆகி டாக்டர் பட்டம் வாங்கி ஒரு நந்தன கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் இருக்கிறேன். நான் கூட ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பையன் வந்துக்கிட்டே தாழ்த்துக்கிறீங்க உங்களை, தம்பி தாழ்த்துட்டு நினைக்காத, அதில் ஒரு செய்தி இருக்குது. மாணவர்கள்லாம் ரொம்ப துன்பத்தில் இருப்பான், இவரே பேராசிரியர் ஆகிட்டார் அப்படிங்கிற ஒரு எழுச்சி வரும், புரட்சி வரும், மகிழ்ச்சி வரும், ஒரு ஊக்கம் வரும், ஆக்க வரும். ஆகவே என்னுடைய செய்தியை வெளிப்படையாக சொல்கிறேன் சொன்னேன். எனக்கு தினந்தோறும் ஒரு 4-5 பேர் காலையில் இருந்து சொன்னால் சார் ஐயோ கும்பிடுவேன். அதில் பேரரசன் ஒரு ஆள், நிறைய பேர் அண்ணன் நிறைய பேருக்கு நிறைய கும்பிடுவேன். அதில் முக்கியமாக என்னென்னு கேட்டால், அந்த வாத்தியார் யாருன்னு தெரியல, 35 மார்க் போட்டவன், அவனை கும்பிடுவேன். அவன் 35 மார்க் மட்டும் போடாமல் போய் தான் நான் எம்ஃபில் கோல்டு மெடல் எடுக்க முடியாது, நான் டாக்டர் போட்டாங்க 1.5 லட்சம் சம்பளம் வாங்க முடியாது, நிறைய வசதியாக இருக்கிறேன் இப்போ. அதுக்காக அதாவது ஐடி ஐடி வந்துட போகிறாங்க, அது வேறு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு எந்த பற்றி கவலை கிடையாது. என் மனைவியும் பேராசிரியா இருக்கிறா, நானும் பேராசிரியர் இருக்கிறேன், சொத்து பல கோடி சொத்து இருக்குது, எங்கள் அண்ணன் வசதியாக இருக்கா, அடுத்து புள்ளி சேர்ந்து உட்காந்துக்காரு, ஏன்னா வசதியாக இருக்கிறோம். அந்த நன்றியை அப்படியே இல்லை, நன்றி எதுக்கு சொல்ல வரணும், நன்றி அண்ணன் அவர்களே, அந்த புரொடியூசருக்கு நன்றியாக டைரக்டர் இருக்க வேண்டும், அந்த இயக்குனருக்கு, அந்த இயக்குனருக்கு தொழில்நுட்ப கலைஞர்கள் நன்றியோடு இருக்க வேண்டும், அந்த அந்த தொழிலாளர் அனைவருமே, இந்த கதாநாயகிகளும் கதாநாயகி எல்லோருமே, நம்முடைய அந்த தயாரிப்பாளருக்கு நன்றியோடு இருக்கும். நன்றியெல்லாம் இப்போ நிறைய கடை இருக்கிறது இல்லை, அந்த நன்றியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி பவித்திரன் என்ன சொல்லவேனா சொல்லவே வேணாம், பெரிய நெருப்பு பறக்கும் இயக்குனர். லியாக்கத் அல்லிகான்னு சொல்ல வேணாம், வசன் அவருடைய மாமேது அந்த தேவர்மூர்த்தி எங்கள் அண்ணன், அவரை பாரு, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் எல்லாரும் தெரிந்தவர்கள், துளசி அண்ணன் வந்து பண்பாட்டினுடைய வடிவம், எல்லாமே நல்ல மனிதர்களாக அதை வாழ்த்துறாங்க, நல்ல விஷயத்தை வாழ்த்துறாங்க. யாரும் நன்றியோடு இருக்க வேண்டும், நன்றி தான் மிகப்பெரிய முக்கியம் என்று சொல்லி இந்த நடிகைகளை நடிகர்களை திவாகர் அவர்களை சொல்லி அவன் அருமையான இசை போட்டிருக்கிறார். என்னென்னா அந்த இசையில் வந்து கவித்துவ அழகு நிறைய இன்னும் வந்து சேர்க்கணும். கவித்துவ அழகுன்னு என்ன சார், அடுத்த படத்தில் எழுதின சூரியன் இருந்தாலும் வந்து கவித்துவ அழகுன்னு என்ன, கண்டுகிட்டேன் நின்றுகிட்டேன் கொண்டு விட்டேன் சென்று விட்டேன் கிடையாது. அந்த கவித்துவ அழகு மேலும் மேலும் மெருகேற்ற வேண்டும் என்று அத்தனை பாடல்களும் அருமையாக இருக்கிறது. அந்த குத்துப்பாட்டு காட்சி மட்டும் எனக்கு ஒரு அதிக மதிப்பு நான் கொடுக்க மாட்டேன், எல்லா பாட்டுக்குமே 100 மதிப்பெண் கொடுப்பேன், அந்த குத்துப்பாட்டு மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்கு என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். மனதில் பேசுகிறேன், தப்பு இருந்தால் மன்னிக்கவும், வணக்கம்.